பிக் பாஸ்ல கோழி டாஸ்க் முடிஞ்சு லக்ஸரி பட்ஜெட்டுக்கான அந்த லிஸ்ட் கொடுத்தாங்க. எல்லாரும் 2000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதுல எவ்வளவு என்னென்ன வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதை தாமரையை விட்டு தான் படிக்க சொன்னாங்க. ரம்யாவும் நிரூப்பும் பேசிட்டு இருக்காங்க. நிரூப்பை பத்தி ரம்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிரூப், நீ வந்து விளையாட்டுல ஒரு ஃபன்னாவே இருக்க மாதிரி இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நினைக்கிற, ஆனா உன்னுடைய அந்த மாதிரி தெரியல, ரொம்ப கேஷுவலா எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு ஈஸியா போயிட்டு இருக்க, கோழி டாஸ்க்ல கூட நீ அப்படிதான். ரம்யா வந்து பாயிண்டை கரெக்டா பேசுவாங்க. இப்ப நிரூப் கேட்டு போய் அதான் கேட்கறாங்க, கோழி டாஸ்க்ல கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நம்ம டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம், நீங்க ஓட்டவாய் மாதிரி போய் லூஸ் ஸ்டாக் மாதிரி ஸ்ருதி கிட்ட எல்லாத்தையும் உளறீங்க, நான் அப்பயே நினைச்சிட்டு நான் அதனால தான் சதீஷ்ட சொல்லாம உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க போய் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே ரேங்கிங் டாஸ்க்கில் பாலா ஃபஸ்ட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பின்னாடி நின்றுக்கிட்டு யாரெல்லாம் நிற்கிறீங்களோ போங்க நில்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்ப அதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லை நானும் சொன்னேன், பாலா சொன்னது மாதிரி தான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் நானும் சொல்கிறேன், பாலா எப்படி சொன்னார் அவருக்கு ஸ்ட்ராங்காக அவருடைய பாயிண்ட்ஸ்களை எடுத்து வச்சார், ஆனால் நீங்கள் எப்படி சொன்னீங்க, பாலா செஞ்சதெல்லாம் நானும் செஞ்சேன், அவ்வளோதான், லைட்டாக லெதாச்சிக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டீங்க, உங்களுக்காக நீங்களே பேசிக்கலன்னா வேறு யார் உங்களுக்காக பேசுவா. ரேங்கிங் டாஸ்க்கில் கூட சதீஷ் என்ன சொல்கிறான், பாலாஜி போய் போய் நின்று முன்னாடி நிற்கிறாரு, அந்த தன்னம்பிக்கையை பாராட்டி நான் அவருக்கு ஃபஸ்ட்டு இடத்துக்கு ரேங்கிங் கொடுக்குறேன், ஓட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் பிபி ஹவுஸ்க்கு வெளியில் ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் பிபி ஹவுஸ்னு வரும்போது அதுதான் டாஸ்க்கு, அதுதான் காம்படிட்டிங் வித் ஹவுஸ் மேட்ஸ் அப்படின்னும் போது என்னென்ன பண்ணோன்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்காக அவருடைய பாயிண்ட் எடுத்து வச்சா தானே எல்லாரும் வந்து அவருடைய கான்ஃபிடென்ஸை வந்து ஏற்றுப்பாங்க. அது வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவர் ஃபன்னு சுவாரஸ்யம் அப்படின்ற பேரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கலாச்சிக்கிட்டு சீரியஸாக டாஸ்க் நடக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அதை ஒரு லெத்தாஜிக்காக எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் உங்களை நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். டேரக்டாக அனிதாவை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் லெத்தாஜிக்காக அப்படி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு காமெடின்ற பேரில் வந்து அதை வித்தியாசமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி போயிடுறீங்க. ஆக்சுவலி கோழி டாஸ்க்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, அனிதா போய் நிரூப் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி இவர் வந்து ஸ்ருதி கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார், ரொம்ப சீரியஸாலாம் இல்லை. ரம்யாவும் சதீஷும் தான், சதீஷ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், ரம்யா தான் கொஞ்சம் சீரியஸாக விளையாட்டுருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் பிபி பார்த்துருந்தீங்கன்னா நிரூப்போட ஆக்ஷன்ஸு, அவர் எந்த மாதிரி கேம் விளையாடுறாரு, அவருக்கு பதிலாக அனிதா எப்படி பேசியிருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. நிரூப் செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மதிப்பை எல்லாரும் படிக்கிறாங்க, ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா அனிதா தான் நிரூப் பதிலாக எதுனாலும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, பாலா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதும் அனிதா தான், ஆனால் யாருக்காகனா நிரூப்புக்காக. நிரூப் அப்படியே நின்றுட்டு ஜூலியை தூக்கிட்டு வராரு, என்னன்னு பார்த்தா பாலா ஜூலி வந்து ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அவங்களால எழுந்து கூட நடக்க முடியல. இந்த கடந்த 3 நாளாக கோழி டாஸ்க்ன்ற பேரில் வெளியிலே படுத்திருந்தாங்க, சரியான சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் இல்லை, பயங்கரமான ஃபிசிக்கல் ஒர்க், வெயில் நேரம், ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. இவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே பாடி ரொம்ப பெயினாக தான் இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு எங்களை விளையாட விட்டுருக்கலாம் அப்படின்னு தாமரைக்கும் ரொம்ப கோபம் தான். சுத்தமாக பிபி லோ ஆகிடுச்சு, சுகரும் லோ ஆகிடுச்சு, குளுக்கோஸ் இல்லவே இல்லை உடம்புல, அதனால சுகர் கொடுக்குறாங்க. டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மென் விமன் அப்படின்றது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக தான் விளையாடுறாங்க. மென் கூட உமனும் போட்டி போடுறாங்க, அவங்க ஃபிசிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அவங்க வந்து நிகராக விட்டு கொடுக்காம தான் விளையாடிருக்காங்க. அதே மாதிரி ஜூலியும் விளையாடிருக்காங்க. முன்னாடி சீசனுக்கு இப்போ ஜூலி எவ்வளோ எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.